ஐயோ மூலிகைகளை வச்சு பரிகாரம் சொல்றீங்க, அது நிஜ சாத்தியமா? அது எப்படி பண்ணலாம்? அதை பத்தின விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்க. இருக்குமா எல்லா? ஏன்னா சில பேருக்கு லட்டு சாப்பிட்றதெல்லாம் பரிகாரம் இருக்கு, புரியுதுங்களா? கொய்யாப்பழம் சாப்பிட்றதெல்லாம் பரிகாரம் இருக்கு. ஸோ எல்லாமே பரிகாரம் தான். நம்ம அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வு, நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ. இப்போ உதாரணமாக நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறோம்? போய் தண்ணி குடிக்கிறோமா இல்லையா? நம்மளை அறியாமலே அது பரிகாரம் தான். உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சா வியாதி. உடம்புல குளுக்கோஸ் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, உடம்புல இப்போ காற்று இல்லாத இடத்துல இருந்தால் என்ன பண்ணுறோம்? இன்னொரு காற்று ஆக்சிஜன் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோமா இல்லையா? எல்லாத்துக்குள்ளேயும் பிளானட் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் பிளானட் இருக்குது. பிளானட் இல்லாமல் நீங்கள் வாழவே முடியாது, புரியுதா இல்லையா? அப்போ சந்திரன் தான் நீர் தத்துவம், சந்திரன் தான் நீர் தத்துவம். உடம்புல நீர் தத்துவம் குறைஞ்சிருச்சுன்னா எல்லா வியாதியும் வந்துடும், புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த மூலிகை பரிகாரம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, இருக்குது, சத்தியமாக இருக்குது. ஒரு ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தலைமுறையாக வறுமை, இரண்டு தலைமுறையாக அந்த குடும்பமே வறுமையில் இருக்குது. ஸோ அவங்கள ஏதாவது ஒரு ரெக்கவரி பண்ணணும், யாராரோ சொல்லி எங்கெங்கேயோ சொல்லி கடைசிக்கு வர்றாங்க, ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும். அப்போ அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு, செவ்வாய்ங்கிறது மங்களன், செவ்வாய் தான் மங்களம், சுபம், சுபம்னா குரு, மங்களம்னா செவ்வாய். அப்போ அந்த ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப பலகீனமாக இருக்குது, மூணாம் இடத்துல இருக்குது. மூணாம் இடம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விரல்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன சொன்னேன்னா, பட்டமங்கலம் அப்படிங்கிற ஊரில், அது எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம். பட்டமங்கலம்ங்கிறது சிம்மராசி தான் திண்டுக்கல் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம். அதில் போய் மூணு குடைய செவ்வாய் அங்கே இருக்கார், அதான் ஆறு குடையவர் பார்க்குறாரு. ஆறுங்கிறது கடன், நோய், எதிரி, ருண, ரோக, சத்ருஸ்தானம். மூணுங்கிறது முயற்சி. ஒரு வேலை வட்டிக்கும் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் நஷ்டம், கடைசியாக ஒரு டீ கடை வச்சு கூட ஓட மாட்டேங்குது. சரி, அது அவங்களுடைய ஊருடைய கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா. ஸோ இது வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா திருவோட்டு மூலிகைன்னு ஒரு மூலிகை இருக்குது, இந்த திருவோட்டு மூலிகையை பட்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சன்னதியில், இல்லை சன்னதிக்கு பக்கத்தில், இல்லை அந்த கோவிலில் அதை பிரதிஷ்டை பண்ணிட்டு வாங்க, அதை நட்டுட்டு வாங்க, உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருவோட்டு மூலிகைங்கிற ஒரு மூலிகையை வாங்கி, எங்கேயோ கொல்லிமலையில் எங்கேயோ பிடிச்சிருக்காங்க, வாங்கி அதே பட்டமங்கலத்தில் கொண்டு போய் நட்டு, இன்றைக்கி அவங்க வந்து பல்லடத்தில் அவங்க பேக்கரி வச்சுருக்காங்க. அவங்க எல்லாம் அதாவது சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த மூணு வருஷத்தில் எங்களுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திருவோட்டு மூலிகைங்கிறது என்ன அப்படின்னா, திருவோடு எடுக்கக்கூடியவர்கள் யாசகம் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோம், எங்கள் கர்மாவே போகலை, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்க இந்த திருவோட்டு மூலிகை எடுத்து ஈசனுடைய கோயிலில் உண்டி அதை பிரதிஷ்டை பண்ணிட்டு, அதாவது நட்டு வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா, அதோடு அந்த திருவோட்டு மூலிகையினுடைய அவங்க தரித்திரியம் அதோடு விளைகிறது. ஈசனே பிரம்மனுடைய தலையை கொய்ததுனால, பிரம்மனுடைய தலையை கொய்ததுனால அவருடைய இடதுகையில் வந்து பிரம்மனுடைய தலை ஒட்டிக்கிறது, சாரியுடைய வலதுகையில் வந்து பிரம்மனுடைய தலையை ஒட்டிக்கிறது. எங்கே போனாலும் அந்த சிவனுக்கே அந்த தலை, அந்த பிரம்மனுடைய தலையை கையை விட்டு போக மாட்டேங்குது. அப்போது ஒவ்வொரு பக்கமாக போகிறார், வைகுண்டம் போகிறாரு, பெருமாள்கிட்ட ஏதாவது யாசகம் வாங்கி சாப்பிட்டு அந்த தலை கீழே ஒழுகுமான்னு பார்க்குறாரு, மகாலட்சுமிகிட்ட போகிறாரு. எங்கே போனாலும் அவருக்கு நிவர்த்தி ஆகலை. அவர் வாரணாசியில் போய் கடும் தவம் பண்ணி, அதுக்கப்புறம் அன்னபூரணிகிட்ட போய் அன்னதானம் பிச்சாந்தகின்னு கேட்டு அன்னதானம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த திருவோடு கீழே விழுகுது, அது அந்த மண்டவோடே கீழே விழுகுது. அந்த விழுந்த ஓடினுடைய விருட்சந்தான் திருவோட்டு மூலிகைன்னு பேர். பிரம்மன் தான் திரு, அந்த மூலிகை அது எங்கே இருக்குது? நம்ம தென் கைலாய மலையில் இருக்குது, வெள்ளிங்கிரின்னு சொல்லக்கூடிய இந்த மலையில் இருக்குது, கொல்லிமலை, சித்தர்கள் வாழக்கூடிய கொல்லிமலையில் இருக்குது, சதுரகிரியில் இருக்குது, சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை. ஏன்னா அகத்தியர் தெற்கு பகுதியை சமப்படுத்துறதுக்காக தெற்க வர்றார், அவர் விட்ட நிறைய விருட்சங்கள் இந்த தென் கைலாயம்னு சொல்லக்கூடிய வெள்ளிங்கிரி மலை, நம்ம கொல்லிமலை, இந்த பகுதிகளில் அந்த திருவோட்டு மூலிகை இருக்குது, தேங்காய் வடிவில் அது வரும். ஸோ அதை நடும் பொழுது எப்படி ஈசனுடைய அந்த கையில் இருக்கக்கூடிய பிரம்மனுடைய தலை மண்டை ஓடு கீழே விழுந்ததோ, அதை போல் இவங்க கையில் இருக்கக்கூடிய திருவோடு கீழே விழுந்து இறைவனுடைய அனுகிரகம் கிடைத்து அவங்க வளம் கொளிக்க முடியும். ஸோ மூலிகைகளையும் பரிகாரங்கள் இருக்குது. என்னுடைய பரிகாரம் என்பது சற்றே வித்தியாசமானது, எல்லாமே என்னால் அல்ல, என்னுடைய குரு நாவினில் கொடுத்த கலை.